எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி கண்டிப்பாக வீடியோட தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஆமாம், நாங்கள் வந்து ஒரு புது வீடு கட்டியிருக்கோம். ஸோ அந்த வீட்டுக்கு தான் நான் உங்களை இன்றைக்கி கூட்டிகிட்டு போக போகிறேன். ஆக்சுவலி நானும் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னையிலேருந்து நான் வந்து திருநெல்வேலி போகணும் வீட்டுக்கு. ஸோ புது வீடு அப்படின்றத விட வீடு அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான். எங்கே போனாலும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் ஒரு தாட் இருக்கும். அண்ட் வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். சின்ன வயசுலேருந்து நம்ம வந்துட்டு என்ன ஆகணும், பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படி தான் சொல்லுவோம். அதே மாதிரி பெருசானதுக்கப்புறமும் லைஃப் டைமில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசைனா வீடு வாங்கணும், ஒரு சொந்த வீடு அப்படி தான் வச்சுருப்போம். ஸோ அந்த வந்து இன்னைக்கு நான் என்னோடய லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சொந்த வீடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி 2000 வந்து அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு வீடு கட்டினாங்க. தலவாய்புரத்தில் வந்து தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு கட்டினாங்க. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சொந்த வீடு. அது ரொம்பவே கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதில் வந்து அம்மா அப்பா, என்னோடய ரெண்டு அக்கா, அதுக்கப்புறம் என்னோடய அம்மாவோட அம்மா, எங்களோட அப்பாவோட அம்மா, அப்புறம் நான், கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய மாடு, அப்புறம் ஆடு, கோழி அதெல்லாம் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி அந்த வீடை வந்து நம்ம இன்னொரு இடத்துல கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து சரி, வீட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு இடம் குட்டியாக நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் இப்போ கட்டி இப்போ புதுசாக அந்த வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த 22 இயர்ஸ் ஜேர்னியில் எங்கள் ரெண்டு அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களும் அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நானும் சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ரெண்டு பாட்டியுமே இப்போ எங்கள் கூட இல்லை. ரெண்டு பேருமே வந்து இந்த 22 இயர்ஸில் அவங்களும் மறைஞ்சிட்டாங்க. ஸோ ஆனாலும் அந்த மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு திருப்பி நம்ம ஊருக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு டைமுமே ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி இப்போ கூட நான் வந்து ரெடி ஆகிட்டு தான் இருந்தேன். ஊரில் போய் விலாக் எடுக்கலாம் அப்படின்னு தான் ஒரு தாட் இருந்தது. ஆனால் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி சரி என்ன தேய்ச்சிட்டு போகலாம், ஏன்னா நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஹேரு. ஸோ ஹேர்லாம் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த டைமில் தான் வந்து எங்கள் பாட்டி சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா நார்மலாக எண்ணெய் தேய்க்கவே விட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா எண்ணெயை வந்து சூடு பண்ணி தான் தலையில் தேய்க்கணும். அப்படி தேய்ச்சாதான் நம்ம ஸ்கர்ப்பு, அதுக்கப்புறம் ஹேரோட ரூட்டுக்கெலாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இலைங்கள்லாம் பறிச்சுட்டு வருவாங்க. லைக் செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க ஹீட் பண்ணியும் கொடுப்பாங்க. ஆனால் அதே பக்குவத்துலலாம் இப்போ நமக்கு பண்ண வராது. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் போய் எண்ணெயை வச்சு அந்த எண்ணெய் ஓவர் சூடாகி அந்த இன்க்ரீடியன்ஸில் இருக்க எஃபெக்டிவ்னஸ்லாம் போய், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணுறதே இல்லை. சும்மா ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன். அது வந்து என்னோட பாட்டியவே எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஹேரோட இந்த ஆயில் அண்ட் இந்த மிஷின். ஆக்சுவலி இதில் இருக்கிற ஆயிலை வந்துட்டு நீங்கள் சூப்பராக வந்து ஹீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிஷினில் அழகாக இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் இதை ப்ளக் பண்ணால் போதும். ப்ளக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். 65 டிகிரியில் ஹீட் ஆக ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு கரெக்டான டெம்பரேச்சர் வந்தோடனே அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ இதில் ஆல்ரெடி நான் வந்து ஆயில் ஊற்றிட்டேன். ஸோ நான் இப்போ ப்ளக் பண்ண போகிறேன். லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம மூடி போட்டுட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 நாபல் ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இதில் செம்பருத்தி இருக்குது, அப்புறம் ஆம்லா இருக்குது, அதுக்கப்புறம் பிருந்தாராஜ் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் இதை நான் இப்போது வந்து தலையில் தேய்ச்சிடுறேன். ஸோ நான் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம வந்து தலையில் அழகாக சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஸ்கர்ப்பில், அதுக்கப்புறம் ஹேரோட ரூட்ஸ்லலாம் இறங்கிடும். உங்களுக்கு வந்துட்டு ஹேருக்கும் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும் இது. ஸோ நான் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னா நம்ம ஹேருக்கு வந்து செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு எந்த விதமான ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலுமே யூஸ் பண்ணவே இல்லை. 100% நேச்சுரல் தான். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு செம்மையாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு எப்பயுமே கேட்பாங்க, லைக் ஹேர் நல்லாயிருக்கு, இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, டிப்ஸ் கொடுங்க, என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணலாம், ஆனியன் ஷாம்புலாம் யூஸ் பண்ணலாமா, அப்படி இப்படின்னு கேள்விகள் வரும். ஆனால் வந்துட்டு நீங்கள் என்ன வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ட்ரூ ஹேரோட வெப்சைட் இருக்கு. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. லைக் உங்கள் ஏஜ் என்ன, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லைக் ட்ராண்ட்ரஃப் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்கா, அந்த மாதிரிலாம் குட்டி குட்டி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அவங்களே சொல்லுவாங்க. இந்த வெப்சைட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் வந்து சொல்கிறது படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களோட ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் நான் வந்து சூஸ் பண்ணப்போ எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆனியன் ஷாம்பு, அதுக்கப்புறம் சேரம், அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு காட்டியிருந்தேன் அந்த குட்டி ஹீட்டர் அண்ட் ஆயில். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் கூடவே ஃப்ரீயாகவே அவங்க எனக்கு இன்னொரு ப்ராடக்ட்டும் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சனலைஸ் நேச்சுரல் சப்ளிமெண்ட். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆயில் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஹேருக்கு எல்லாமே நம்ம வந்து வெளியவே யூஸ் பண்ணுறோம், அதே அளவுக்கு ஹேருக்கு தகுந்த நியூட்ரிஷன் நம்ம உள்ளேயும் இன்டேக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இது அவங்க வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்துட்டு டெய்லி வந்து ரெண்டு வாட்டி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும். அண்ட் இதோட டேஸ்ட்டும் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும், எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த நாலு ப்ராடக்ட்டுமே சேர்த்து 689 இவங்க கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். எனக்கு 3 மந்த்ஸாகவே ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருந்தது. ஸோ அதனாலே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹேர் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ட்ரூ ஹேர் தான் முக்கியமான காரணம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் அந்த லிங்க் மூலமா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% ஆஃபரும் கிடைக்கும். இது வந்து ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம் மட்டும்தான். ஸோ சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ட்ரூ ஹேர் வெப்சைட்டில் போய் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அதுலேருந்து 5% வந்துட்டு ரூரல் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு போய் சேரும். ஸோ நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட் மூலமா ஒரு நல்ல விஷயமும் நீங்கள் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு திங்ஸும் ஓரளவுக்கு பேக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ மீதி இருக்கிற திங்ஸும் பேக் பண்ணிட்டு நான் ஊருக்கு கிளம்பணும். ஊருக்கு போய் என்னோட புது வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த தடவை ஊருக்கு வந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு புது வீடு பால் காட்டுறோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வந்திருந்தேன். ஸோ அந்த டைம் எடுத்த வ்ளாக்ஸ் தான் இதுக்கு முன்னாடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் புது வீடை வந்து நாங்கள் பால் காய்ச்சிட்ட வீடியோ பார்க்க போறீங்க. என்னடா வெக்கமா? எப்படி கோர்த்து விடுது பாரு. இல்ல அவையில நம்ம அவையிடுவாங்க மரணம் என்ன வைக்கணும்னு சொல்லுங்க.
உங்க இஷ்டம் தான், நான் எதுவும் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க சொல்லுங்க. சரி அப்போ போய் மீன் எடுத்துருவோமா? எப்படான்னு தெரியற நீ என்ன சத்தம் எங்க இருந்து வருது? மவுத்துல இருந்தா வருது. நாக்குங்கிற 4 சென்டிமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வச்சு பிளே பண்ண அம்பிஃபர் இல்லாம கரண்ட் இல்லாம எப்படி இவ்வளவு அழகா வைப்ரேட் பண்ற? வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம். புது வீடு கட்டிருக்கோம், எங்க வீடதான் சுத்தி காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து வீடு வந்து புது வீடு கட்டுறோம், அதுக்கு வந்து பால் காய்ச்சுறோம். எங்க அக்கா வந்து இந்த மாதிரி இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அவளே கைப்பட வந்து யூடியூப்ல பார்த்து செஞ்சு வீட்டுல மாட்டிருக்கா. சோ அதனால எங்க அக்காவே இந்த இடத்துல வந்து அவளுடைய கடின உழைப்பு நான் இந்த இடத்துல காட்டணும்னு நினைச்சேன். பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு. சோ அதனால என்னோட ரெண்டாவது அக்கா சுத்திலாம். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள போறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க தூங்கும் போது ரெண்டு கதவையும் பூட்டிட்டு தூங்குவோம். இதுக்காக வந்து எங்க வீட்டுல எங்க அம்மாவோட ஆசைப்படி டபுள் டோர் வச்சிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள வந்து கிச்சன் காட்டுங்க. கிச்சன் காட்டுங்க. டைல்ஸ் எல்லாம் போடுறோம் அதை சொல்லலாம்னு பார்த்தேன். 20 வருஷம் கனவு. ஆமா, ஃபர்ஸ்ட் வீடு கட்டும் போது இப்படி கல் போட்டு எனக்கு டைல்ஸ் போட்டு தாங்கடி அதை அப்பாட்ட கேட்டேன். அந்த நேரத்துல சூழ்நிலை சரியில்லை. கலக்கு பண்ணி என்ன ஊத்துமா, சூழ்நிலை சரியில்லை. ரொம்ப கஷ்டத்துல இருந்து சும்மா சிமெண்ட் போட்டு பூச்சி வச்சிருந்தாங்க. எனக்கு அது ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது மனசுக்கு என்ன வேலை பண்ணாலும் சரி எனக்கு ஒரு மாடுலர் கிச்சன் மட்டும் செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. எங்க பாப்பா நான் முதல் சம்பளம் இருந்ததும் உனக்கு நான் கிச்சன் பண்ணி தரமா உனக்கு கிச்சன் உனக்கு சரி பண்ணி தரேன்ச்சு. அது இனிமே நடக்காது போலங்கிற. ஏய் அடாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. நான் கடைசியில என் புள்ள எங்களுக்கு ஒரு வீடே கட்டி தரேன் அளவுக்கு ஆயிட்டான். வீடு ஒரு பிரச்சனையில இதாயிடு. உள்ளதுக்கு வருத்தமா இருக்கு, ஆனா இப்போ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என் மகள் உழைப்புல அவளுக்கு அவளா ஒரு வீடு எங்களுக்கு கட்டி தந்திருக்கா. அது எங்களுக்கு எல்லாருக்கும் அப்பா அம்மா கட்டி கொடுப்பாங்க. என் பிள்ளை எங்களுக்கு கட்டி தந்திருக்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஒரு அளவுக்குங்கிறது சந்தோஷமா இருக்கு. நாங்கள் அந்த வீட்டில் என் பிள்ளைகள் எல்லாரோட நல்லா இருக்கணுங்கிறது கடவுள் எங்களுக்கு குலசாமி ஐயனார வேண்டியிருக்கேன். கண்டிப்பா எங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாரு. ஏன்னா இது என்ன டைல்ஸ் மர்மம் எல்லாம் அதை செஞ்சு கொடுத்தாங்க. பெரிய மர்மம் செஞ்சுதாரங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு முடியல. அதனால எங்க அம்மாவோட 20 வருஷ கனவு எல்லாமே கிச்சனை சுத்தி டைல்ஸ் போடுறோம் நாங்க. இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு எம்டியா இருக்கலாம், பட் அது வந்து இந்த இடம் வந்து டைல்ஸ்க்காக விட்டு வச்சிருக்கோம். அது வந்து அடுத்த வீட்டுல வேலையும் முடியல. அதனால பாப்பா வந்திருக்கு 2 நாளா அதனுடனே. அப்புறம் அவன் போறதுக்குள்ள இன்னைக்கு மூத்த நாள், எப்படியாவது அரை குறையா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வீடை பால் காய்ச்சணுங்க ஒரு இதுல பாப்பாவுக்காண்டி செஞ்சோம். இல்லைனா இன்னொரு 5 நாள் கழிச்சுதான் பண்ணி இருக்கோம். பாப்பா இன்னைக்கு ஊருக்கு போகுது, அவளுக்கு லீவ் இல்லை. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கான்.
அதனால ஆமா அதனால எனக்கு பால் காய்ச்சதும் ஸோ அதனால கொஞ்சம் வேலைகள் வந்து அரையும் குறையுமா இருக்கு. பட் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து டைல்ஸோட காட்டுறேன். ஸோ இது வந்து எங்களோட கிச்சன் ஏரியா. இங்கே வந்து வாஷ் பேஷன்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இப்போ ஹால் அண்ட் பெட்ரூம் ஏரியா இதுதான். ஸோ இங்கே வந்து இன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலி இது பூஜை பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, சிங்கிள் ரூம் தான் செம்மையா காத்தடிக்கும். இந்த பக்கம் இன்னொரு ஜன்னல் வச்சிருக்கோம். சோ இங்கேயும் வந்து ஒரு சூப்பரான வியூ தான். பழைய ஸோ ஃபைனலாக கிச்சன் பக்கத்தில் இன்னொரு ஜன்னல் வச்சுருக்கோம். ஸோ அது கிச்சனில் இருக்கிற திங்ஸு காற்று அதெல்லாம் வெளியே போகணும் இல்லையா. ஸோ அதனால கிச்சன் பக்கத்தில் ஒரு குட்டி ஜன்னல். ஸோ ஃபைனலி இதுதான் எங்களோட வீடு. அண்ட் மேலே வந்து கூல் ஷீட்டாக இருக்கு, பேர் என்னமா? கூலிங் ஷீட். கூலிங் ஷீட் ஆமாம். இது போடுறதுக்கு வந்து ரெண்டு காரணம். ஒன்று வந்து வெயில் வந்து அவ்வளோவா இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வீட்டை சுற்றி வந்து தென்னமரம் இருக்குது. ஸோ தென்னை மரத்தை எதையுமே கட் பண்ணல, அப்படியே தான் வச்சு அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து தான் வீடும் கட்டியிருக்கோம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஸோ திடீர்னு தேங்காய் எதுனா விழுந்துச்சு அப்படின்னா மற்ற ஷீட்டா இருந்தா உடஞ்சிரும். ஸோ இந்த ஷீட் வந்து வளையும் ஆனா உடையாது. ஸோ அதனால வந்து இந்த ஷீட் வந்து ஒரு ரெண்டு காரணத்துக்காக போட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, இந்த வயசான டைம்ல நான் ஊர்ல போய் தோட்டத்துக்குள்ள ஒரு சின்னதா ஒரு வீடு ஃபுல்லா சுத்தி மரம் கிணறு அதுக்குள்ள இருக்கணும் அப்படிலாம் வந்து நிறைய டைலாக் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு தான் இப்ப நம்ம ஆக்சுவலி கட்டியிருக்கோம். ஸோ வந்து யாரா இருந்தாலும் சரி, பிடிச்ச பர்சன் விட்டு போயிட்டாங்க, பிடிச்ச வீடு போயிடுச்சு, பிடிச்ச ஒரு பொருள் போயிடுச்சு, பிடிச்ச ஒரு வேலை போயிடுச்சு, ஏதோ ஒரு பிடிச்ச விஷயம் போயிடுச்சுன்னு அதுலேயே அப்படியே உட்காந்துராம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். காலம் வந்து எல்லாத்தையுமே மறக்கடிச்சிடும். என்ன டைலாக்டா என்ப்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. ஸோ நான் வந்துட்டு இப்போ நாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருந்தாலும் இப்போ நம்ம ஹாப்பியா இருக்கோம். ஜாலியா இருக்கணுமா? சந்தோஷம் இல்ல, ஒரே வந்து கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னா அதை விட்டுட்டு இன்னொரு புது இடத்துக்கோ ஒரு புது மனுஷங்களுக்கோ ஒரு புது ஊருக்கோ போறது தப்பே கிடையாது. சோ இப்ப நாங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து எங்களோட பழைய வீட்டை விட்டுட்டு புது வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்க நிம்மதியா இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அக்கா உனக்கு பிடிச்சிருக்கு தானே இந்த வீடு? அந்த வீடை விட நல்லது தானே? சோ அதான் அக்கா கிட்டயும் கேட்டோம், அக்கா பசங்க கிட்டயும் கேட்டோம், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ இனிமே ஜாலியா இந்த வீட்டுலதான் நாங்க இருக்க போறோம். சோ இனி அடிக்கடி லீவுக்கு வருவேன். நான் உங்களுக்கு இந்த வீடை வந்து இதுக்கப்புறம் இன்னும் ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் காட்டுறேன். வெளியெல்லாம் வந்து நம்ம போட்டு நாறு கட்டு எல்லாம் போட்டு தூங்குறதுக்கு எல்லாம் ரெடி செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். தொடர்ந்து நம்மளோட வராண்டா அந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் காட்டுறேன். ஸோ இன்னைக்கு எங்களோட பால்காய் கூக்க வந்து நானு எங்க அக்கா ஸோ எங்களோட நாங்க மட்டும்தான் வந்திருந்தோம். பட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்ததுக்கு ஈக்குவல் தான். ஸோ எல்லாரோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். ஸோ இது என்னோட அப்பா. நிறைய வீடியோவில் வந்து இந்த கோழிக்கடையில் நிற்கும் போது இங்கேருந்து வண்டியில் கிராஸ் ஆகும்போது இப்படியே தான் நான் முக்காவாசி காட்டியிருப்பேன். யார்கிட்டையும் ப்ராப்பராக உட்காந்து பேசுகிற மாதிரியோ இதுவோ காட்டினதே இல்லை இது வரைக்கும். ஸோ அதனால இன்றைக்கி புது வீட்டில் வேறு இருக்கோமா, அதனால் எங்கள் அப்பாவையும் வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இது. ஸோ வந்து சொல்லுங்கப்பா, வீடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நீங்கள் தான் சொல்லணும் வீடு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு தான் கெட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா. சோ வந்து இங்க இந்த நான் இப்போ ஊர்ல இருந்தேன், சென்னையில இருந்தேன். இந்த இடத்துல தான் கெட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க ஆக்சுவலி முன்னாடி மாடு தொழுவு இருந்தது. இதுக்கு முந்தின வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும். சோ அந்த இடத்துல தான் அப்பா தான் இந்த மாதிரி எல்லாம் அத்தாங்கிட்ட சொல்லி பிளான் பண்ணி ஃபுல்லா வேலைகள்லாம் பண்ணது. சோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஹாப்பி, எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு ஹாப்பி. சோ இப்ப ஓகே தானப்பா இந்த வீடியோ? இனிமே வந்து நாங்க நிம்மதியா இருக்க போறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ நாங்க ஹாப்பியா இருக்கோம், நீங்களும் வந்து அதே மாதிரி எங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சு வாழ்த்திக்கோங்க.